வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ராகி முறுக்கு வித்தியாசமான சுவையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் ராகி மாவு, அரை கப் கடலை மாவு, அஞ்சு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க, ஏழு எட்டு பூண்டு பல். இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் விழுது வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கோங்க. இதில் நீங்கள் வெண்ணையும் கூட உருக்கி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஆயிலும் கூட 2 டேபிள் ஸ்பூன் சூடாக வெதுவெதுப்பான எண்ணெயும் கூட இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க. இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ முறுக்கு மாவுக்கு ஒரு பெரிய பவுலில் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. முதல்ல ராகி மாவு போட்டுக்கலாம், இது கூட கடலை மாவு அரைக்க, பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து வச்சாச்சு. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ முறுக்கு மாவு முறுக்கு பிடியில் போடுற அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. முறுக்கு பிழியறதுக்கு இன்றைக்கி ஒத்த ஸ்டார் அச்சு உள்ளது தான் எடுத்திருக்கேன். முறுக்கு பிழியில் சுற்றியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேங்க, பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/4 பதத்துக்கு நம்ம முறுக்கு மாவு போட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். முறுக்கு பிடியில் போட்டு தட்டில் நம்ம பிழிஞ்சு பார்க்கணுங்க. நல்லா முறுக்கு பிழியறதுக்கு சுலபமாக வரும்போது சரியாக இருக்குது மாவு பதங்கிறது அர்த்தம். இதே நம்மளுக்கு பிழியும் போது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காய வச்சுட்டேங்க, கொஞ்சமாக கிள்ளி போடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயிட்டு போட்ட உடனே சட்டுன்னு மேலே எலும்பி வரணும். இப்போ நேரடியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்ச உடனே திருப்பி விடக்கூடாது. 1 நிமிஷங்கிறது 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வேக வச்சதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சுங்க, முறுக்கு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த ராகி முறுக்கு ஒன்று ஒன்றா பிழிஞ்சு விடும்போது லேசாக ஒன்று கூட ஒன்று ஒட்டுன மாதிரி இருந்தால் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நீளமாக அதிகமாக இருந்தாலும் கூட அதை ரெண்டாக உடச்சும் போட்டுக்கலாங்க. இப்போ சூப்பராக சுவையான சத்தான ஆரோக்கியமான வித்தியாசமான சுவையில் ராகி முறுக்கு நம்ம செய்துட்டோங்க. இது வந்து வரப்போகிற பண்டிகை காலங்கள் தீபாவளிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமான சுவையில் இந்த ராகி முறுக்கு நம்ம செய்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற இட நாட்களில் குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கேட்கும் போது இந்த மாதிரி முறுக்கு செய்து ஒரு டப்பாவில் வச்சுக்கும் போது அவங்க கேட்கும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தரலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டீ டைத்துக்கும் கூட நம்ம செய்து வச்சுக்கலாங்க. இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.